हाई फ्रेंड्स इनकी पाती बुधन कम मध्यान वीडियो एटक पाती समल वे मुड़चट सद अद पाती कीरे कुल वो ब्लॉग से कामचर ना वीडियो एड़कल अदक पाती नार्मला नंब तय अद्क पाती मोर मिग वरत कीरे कु सूपर कीरे कु पाता कली से सापड़ों तोणुच सर कली वीडियो एड़कल टोणुच्छे सर इन कली वो ईसिया से पाती कपी कपो टम्लो यदको अर कपी मा रे कप ती वो फर्स्ट और कप रागी मावु पोट्टर कुछ तन्नी ऊती करच्चिकला मीदि ओन्रा कप नम्ब कोदिक्क वच्चिकला इदुक्कु वंदु पाथिंगना तेवैयान अलवु उप्पु सेर्त्तुक्कलाम इप्पवे कलिक्कु तेवैयान अलवु उप्पु सेर्त्तु इदु नल्ला कैयिले करच्चि विट्टुक्कलाम पारुंग इप्पो ओरु टम्ब्लर ओरु कप वंदु अदुल तन्नी ऊती करच्चि वच्चिट्टोम इदु वंदु ओन्रा कप तन्नी कोदिच्चिट्टिरुक्कु इला पाती ना इंज सदर नहीं मीदीर काल से सदम नईटर मींद अंतमी मीदान सदजकल अब अरसिकूँ ऊरे वे फर्स्ट अरसि वेग वे अदकल वर स्पून एण ऊटें नहीं नू विकल இது வந்து அரிசி போட்டுர்க்கேன் இல்லையா சாதம் போட்டுர்க்கேன் இல்லையா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம mix பண்ணி வச்ச அந்த ராகி இதோ இதல மிக்ஸர இதல ஊத்திரலாம் பாத்தீங்கன்னா இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இப்ப நல்லா தீயை குறைச்சிட்டு சிம்ல வச்சிட்டு இப்ப இத ஊத்திட்டு நம்ம கை விடாம ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரிக்கலாம் நல்லா mix பண்ணிட்டே இருந்தோம்னா நல்லா நம்ம உருண்டை புளிக்கிற அளவுக்கு வந்துரும் इलियाल किंडवेंगे इतमी से पाती रे निषं ना कई विड़ कलरी विटर इनमू मूँ निम्सम ना तीय कुछ ना कलरी विटकटेल कई विड़ इलेना अब वयत वलि वो ना मिक्स पड़ेटेल பாருங்க நல்லா 5 நிமிஷம் mix பண்ணதுல இந்த மாதிரி உருண்டையா வந்திருக்கு இப்போ வந்து இது மட்டும் போதாது இப்போ நம்ம தண்ணி தொட்டு தொட்டு இதல இருக்கிற கரண்டில இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்படி தொட்டு பார்த்தோம்னா நம்ம கைக்கு ஒட்ட கூடாது ஆனா இப்போ ஒட்டல இன்னும் கொஞ்ச நேரம் வேக வெச்சாதான் நமக்கு நல்லா இருக்கும் அதனால ஒரு மூடி போட்டு நல்லா சிம்ல வச்சி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் பாத்தீங்களா ना रे निम्स अंजु निमीशमे ना वेग वे सूपर नम्ब कली रेडी आोटल पाती नम्ब कलरबू और अंजु निम्सम वेग वे और अंजु निम्सम मत पत् निम्सम वेग वो इत उपड़ा एदाव पात्र सुतर नम्ब कल ती की ऊतीटना कुछ ईरमिया अंतमी पात्र नमक एवस कली वेमो पर वैसे नम्ब लाइट अभी सुटी विटमना पर सूपर कली ईसिया कलीवकू इत ईसिया से मारे नहीं पांग कली एद मीचना अब वे मराव நம்ம நல்லா தண்ணி போட்டு கரைச்சு அதுக்கு அப்புறம் மோர் போட்டு குடிச்சோம்னா இந்த வெயிலுக்கும் நல்லது நம்ம உடம்புக்கும் நல்லது பாருங்க கீரை சாம்பாரோட கீரை குழம்போட களி சாப்பிட்டு அப்புறமா வந்து பார்க்கறவங்களே ஹாய் फ्रेंड्स சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ டைம் பாத்தீங்கன்னா 2:30 தான் நான் வந்து சொன்னா மீந்ததை நம்ம கூல் மாதிரி கூட கரைச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் களி சாப்பிட்டோம் நாளைக்கு யாரும் கூல்லாம் குடிக்க மாட்டாங்க சரி இது வேஸ்டா போகிறதுக்கு பதில் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வத்தலுக்கு வைக்கிற மாதிரி கரைச்சு கொஞ்சமா பிசைஞ்சு வச்சிருக்கேன் சரி இது ஏன் வேஸ்டா போகணும் வந்தா வரட்டுமே அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தான் வெச்சு பார்க்கறேன் வத்தல் வெச்சிட்டு மேலே வெச்சிட்டோம்னா இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் காயட்டும் ஏன்னா இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு இல்லையா காலையிலே வெச்சிருந்தோம்னா காலையில
ஈவினிங் குள்ளே நல்லா காஞ்சிட்டு இருக்கும். சரி இதை வச்சு பார்க்கலாம் ஒரு ட்ரையல் தான் அப்படின்ட்டு. நல்லா வந்தால் மட்டும்தான் காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ வச்சிட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் காயிட்டோம், திரும்பவும் எடுத்துகிட்டு நாளைக்கு வச்சோம்னா ஒரு நாளே காஞ்சிடும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் நல்லா வந்ததாக வரலையானாவது சொல்கிறேன் நான். இதெல்லாம் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லுமே எவ்வளோ இருந்ததோ அவ்வளோ வச்சுட்டேன். நம்ம ராகி வத்தல், சாரி ராகி களி வத்தல்ன்னு தான் சொல்லணும். இதை களி தானே நம்ம செஞ்சோம். இது பார்க்கலாம், வெயிலில் வச்சிட்றேன், அதுக்கப்புறமா எப்படி வருதுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யும்போது அப்புறமா பார்க்கலாம். இப்போ ரெஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இப்போ மாடி மேலே வந்து வாக்கிங் நடக்கலாம்னு சொல்லி வந்திருக்கேன். ஒரு 1 மணி நேரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் போய் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலான்ட்டு அதான் மாடியில் வந்து ஒரு 1/2 hour நடக்க போகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடியில் போய் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 6:30 ஆகிடுச்சு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல், பட்டாணி சுண்டல் இருக்கு இல்லைங்களா, பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட் சைட் சுண்டல் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்ய போகிறோம். இது வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் இப்போ செய்கிறேன் இல்லையா, அப்படியே காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுண்டல் வேக வச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பட்டை, 2 லவங்கம் அரைச்சி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எண்ணெய் கடாயில் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த தக்காளி வெங்காயம் மசாலாவங்க அரைச்சிருக்கீங்களா அதை வந்து சேர்த்துட்டேன். 1 நிமிஷம் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலா பவுடரும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் இன்னமும் பட்டாணி நல்லா வெடிச்சு நல்லா டேஸ்ட்டாக வரும். தண்ணி ஊற்றி அது நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு தேவையான அளவு பட்டாணிலேயே உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சதுக்கு அப்புறம் தான் நல்லா வேகும்னு சொல்லிட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் உப்பு போடுறேன். நல்லா இன்னும் 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும். அது வெந்துட்டுருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, ஒரு நல்லா ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இது பாசிப்பருப்பு. இப்போ நம்ம பேக்கரியெல்லாம் இல்லைங்களா, இந்த மாதிரி டைமில் நாங்கள் வாங்கி வச்ச ஸ்நாக்ஸ் 1 வாரம் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டு நம்மளே வீட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கடலைப்பருப்பெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்காக இது வந்து மூங்கலால் இல்லையா பேக்கெட்லாம் இல்லையா, அது மாதிரி ரெண்டும் நம்ம வீட்டிலே ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதை பட்டாணி சுண்டல் சாப்பிட்டு அதுக்கப்புறமே அது வரலாம். அதை வச்சு அப்படியே தண்ணி இழுத்து வச்சிடறேன். அதுதான் துணியில் வந்து காய போட்டோம்னா அந்த ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக வந்துடும். அதனால் நல்லா சுட்ட சுட்ட தண்ணி மட்டும் வட்டத்தில் போட்டு வடிச்சுட்டு வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா வர மறுக்கவும் உங்களுக்கு காமிக்கிறேன். கடலை பருப்பையும் இந்த மாதிரி வடித்தட்டில் போட்டு வச்சுட்டோம், தண்ணி வடிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாசி பருப்பும் அது ஒரு வடி தான் போட்டுருக்கேன். நான் சாப்பிட்டு வரப்போ இது இப்படி இருக்கட்டும், தண்ணி சொட்ட சொட்ட வழிந்துடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு, இறக்கிட்டேன். சுண்டலும் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி எங்களுக்கு கிடைக்கல, அதனால் வீட்டில் இருக்கிறேன்.
வெங்காயம் கொஞ்சம், உதவம், கேரட் கொஞ்சம், கொஞ்சமாக மல்லித்தலை, இதுக்கப்புறம் ஓம்படி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டில் இதை சாப்பிட்டு வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெண்டு பருப்பையும் வறுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த வடித்தட்டிலேருந்து எடுத்துகிட்டு நார்மல் ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபேனில் மட்டும் வச்சேன். நான் துணியில் காய வைக்கல, லைட் ஈரம் இருக்குது. பாருங்கள் எண்ணெய் கடாயில் வச்சுருக்கேன், கொஞ்சமாக தான் வச்சேன் நான். அதனால் இந்த குட்டி கப்பில் ஒவ்வொரு கப்பாக போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்படி மெதுவாக போட்டுக்கலாம். பாருங்க போட்டு 1 நிமிஷம் ஆச்சு. இப்படி மெதுவாக ஒரு முறை கிளறி விட்டுட்டு நம்ம கம்மன் விட்டுட்டோம்னா எல்லா பருப்புமே ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரை ஆகிட்டு மேலே வந்து ஃபுல்லும் மிதக்கும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துட வேண்டியது தான். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லா பருப்பும் மிதந்து மேலே வந்துருச்சு. ஆனால் இப்போ எடுத்துடலாமான்னு பார்த்தோம்னா இப்போ எடுக்கக்கூடாது. இந்த சத்தம் சலசலம் சத்தம் வருது இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அடங்கின மாதிரி ஆகும். நுரெல்லாம் அப்போ தான் எடுக்கணும். இப்போ வந்து மேலே பார்க்க ரோஸ்ட்டாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் 1 நிமிஷம் விட்டு அப்புறமா எடுக்கலாம். பாருங்கள் எல்லாமும் மேலேயும் வந்துருச்சு, சத்தமும் அடங்கிடுச்சு. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட் ட்ரிப்பு தான் எடுத்தாச்சு, இன்னொரு கிண்ணம் இருக்குது, இதையும் இப்போ போட்டுடலாம். செகண்ட் ட்ரிப்பு போடும்போது 1 நிமிஷம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லா முறுமுறுன்னு வரும். இதுவும் அதே மாதிரி. இப்போ பாருங்கள் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள் பாருங்கள், பெப்பர் வந்து கொஞ்சமாக போடுறேன். அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஏன் இது ஃபஸ்ட்டு இதில் பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை வறுத்து போட்டணும். இப்போ எதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் எடுத்து போட்டிருக்கோம் இல்லையா, இந்த எண்ணெயிலே போட்டோம்னா தான் இந்த உப்பு காரம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து பூண்டு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஒரு குட்டி கப்பில் பூண்டு வந்து தோலோடைய நசுக்கி வச்சுருந்தா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டேன். இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆகட்டும். இது வந்து நம்ம மூந்தாளுக்கு கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம், ரெண்டுத்துக்குமே போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு உப்பு காரம் மிக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் உப்பு மிளகாய்த்தூள் போட்டேன். இப்போ இந்த சத்தெல்லாம் அடங்கிடுச்சு இல்லையா, இது நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் போட்டால் நம்ம எடுக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இந்த வடிகடாயிலே வச்சுருக்கேன். பாருங்கள் கருவேப்பிலையும் பூண்டும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டு வந்து அது மேலே போட்டுக்கலாம். அதிகமாக இதுக்கு தான் போடுறேன், அதுக்கு வந்து கொஞ்சமாக தான் போட போகிறேன் கருவேப்பிலை. இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் அந்த வடி இதுலேயே வச்சிருந்தனால அது கொஞ்சம் சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சனால அது பத்தலை, அதனால் நான் கொட்டிட்டேன். நல்லா வேகணும் இல்லையா, நீங்கள் பெரிய கடாயில் அதிகமாக எண்ணெய் வைக்கிறதா இருந்தால் அந்த மாதிரி வடிகரண்டியாக அதில் வச்சுட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி காமிச்சேன். இப்போ இதை வந்து மெதுவாக எடுத்துருவேன். அதே மாதிரி தான் பருப்பு எப்படி கடலை பருப்பு வருதுமோ அதே மாதிரி தான் இதுவும் வறுத்துட்டு காமிக்கிறேன்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாசி பருப்பையும் அதே மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. அதிலே மீதி இருந்த பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இப்போ அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, சால்ட்டு மட்டும் போதுன்றவங்க இதோடு விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அதே மாதிரி கொஞ்சம் பெப்பர், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு நம்ம வீட்லேயே சூப்பராக ஃப்ரை பண்ணிட்டோம். ரெண்டு ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாசிப்பருப்பில் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் ஊற வைக்கும் போதே பார்த்தேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்தது. நீங்கள் ஊற வைக்கும் போது பெரிய பாசிப்பருப்பாக இருந்தால் மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா நம்ம போடுறது எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு, நல்லாவும் ஃப்ரை ஆகிருக்கு. இந்த பொரிக்கிற வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபன் வேலை தான். டிஃபன் என்ன செய்யலான்றதை அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறேன். தோசை மாவு இருக்குது. நான் வந்து என்ன பண்ணலான்னா அவுல் உப்புமா செய்யலான்னு நினச்சேன். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுலையே அவுல் உப்புமா கூற வைக்க மறந்துட்டேன். அதனால் சரி டைம் ஆயிடுச்சுன்ட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மாவு இருக்குது. இட்லியாக தோசையாக எது செய்ய போகிறேன்னு இன்னும் முடிவெடுக்கலை. அது பார்த்திங்கன்னா சரி சைட் டிஷ் மட்டும் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை, மூணு வரமிளகாய். ரொம்ப நீட் நீட்டாக இருந்தது அதனால் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு வரமிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு ரெண்டு பல் பூண்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ அரைச்சிட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டைமில் இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் எல்லாமே எது எதில் எது எது சேர்த்துக்க முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், அதுக்கு தான் இஞ்சி பூண்டு எப்பயும் இதுக்கு போட மாட்டேன். சரி இந்த டைமில் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சமாவது உள்ளே போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், சட்னி அரைச்சும் அரைச்சாச்சு, தாளிச்சாச்சு. இப்போ வந்து இட்லி தான் வைக்க போகிறேன். இட்லின்னு சொல்லிட்டாங்க அதனால் இட்லி வைக்க போகிறேன். இட்லி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் போகணும் பல் டாக்டர்கிட்டன்னு சொன்னாங்க. அதை நான் மறந்தே மறந்துட்டேன். சரி இட்லி வைக்கிறதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு அவருக்கு மட்டும் தோசை ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வந்து சூப்பராக வெந்துருச்சு. அவர் பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்டு கிளம்பிட்டார் ஹாஸ்பிட்டலுக்கு. அவருக்கும் சேர்த்து இட்லி வைக்கிறதா இருந்தால் நான் இட்லி குக்கர்லேயே ஏழு தட்டு இருக்குது அதில் வச்சுருவேன் எல்லாத்துக்குமே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப்பு வச்சு அத்தைக்கும் அம்மாக்கும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து எனக்கும் என் பொண்ணுக்கும். பாருங்கள், இட்லி சூப்பராக சாஃப்டாக இருக்குது. ஆவியில் வேக வச்சு இட்லினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் ஆவியில் வேக வச்சது. சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சட்னி. இது என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். காலையில் தோசைக்கு குருமா, வெங்காயம் தக்காளி குருமா செஞ்சேன். அதையும் சட்னியும் வச்சு சூடான இட்லி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு வந்துட்டு அப்புறமா பார்க்கலாம். அவர் எத்தனை மணிக்கு வராரு ஹாஸ்பிட்டலில் இருந்தான்னு தெரியல. இன்றைக்கும் அவரை வச்சு செய்கிறாங்களா இல்லை சீக்கிரம் அனுப்புகிறாங்களான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 ஆகுது. எத்தனை மணிக்கு வராருன்னு வந்த பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11 ஆகுது. 9:30 மணிக்கு போனார், இப்போ தான் 11:00 வந்திருக்காரு. இப்போ வந்து அந்த பல் ருக்கேனல் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அது வந்து கேப்பு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னையோட முடிஞ்சது. நடுவில் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள், ஒரு 2 லைட்டாக எலும்புக்கிட்ட இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு அது லேட்டாச்சு. 2-3 முடிய வேண்டியது ஒரு 5-6 ஆகிடுச்சு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இப்போ பரவாயில்ல, ஓகே. நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஹாஸ்பிட்டல் போக தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு இதில் டிஷ்யூ போட்டு கொத்தமல்லி எல்லாம் வச்ச மாதிரி காமிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட இது என்ன பெட்டராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், அடியில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அடியில் வேர் கட் பண்ணிவிட்டு காம்பு மட்டும் தண்ணியில் படுற மாதிரி வச்சு இதை இப்படியே தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஒரு 2-3 இப்படியே தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா பச்சை பச்சையாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி யாருக்காவது பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலைலாம் முடிச்சுட்டு என்ன பண்ணிகிட்ருந்தேன்னு பார்த்தேன்னா, டிஃபன்லாம் முடிச்சுட்டு அவர் வரத்துக்குள்ளே மாமூல் வேலை தான். பாருங்கள், பாத்திரம்,
இவ்வளோ பாத்திரம் டெய்லி விழாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு வேளை ரெண்டு வேளை சாப்பிடாமல் இருக்கணும். அது ஆகிற வேலையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ இதை வந்து நம்ம விலைக்கு தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஷிஃப்ட்டு பெட்ஷீட் போட்டு எடுத்தாச்சு, இன்னொரு ஷிஃப்ட்டு வந்து துணி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டேபிள்கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் குப்பெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுட்டு, மீதி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இடம் வேணும்ன்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வந்துட்டார் பாருங்கள், பாருங்கள் வந்துட்டார் வீட்டுக்கு. அப்புறம் இன்னும் என்ன பண்ணிகிட்ருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் போயிட்டு இப்போ 10 o'clock வரைக்கும் டைம் மாற்றிட்டாங்க இல்லையா, இது பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்தேன். காலையில் கொஞ்சம் போயிட்டு இல்லாததாக பார்த்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ மஷ்ரூம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அத்திப்பழம் வாங்கினேன் பாருங்கள், முளைக்கட்டின பச்சை பயிர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் ஒரு பாக்ஸு. அதுக்கப்புறம் உள்ளே ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆப்பிள், 2 மாதுளம்பழம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருக்கேன் சாத்துக்குடியும் வாழைப்பழமும். இதெல்லாம் தான் கொஞ்சம் அவர் வரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றத டிப்ஸ் பார்க்கலாம். இது என்ன இந்த வேஷ்டி துணின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு ரெமெடி செஞ்சு காட்ட போகிறேன். அது வந்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேஷ்டி துணி. இது இது வேறு எந்த துணியும் எடுத்துக்கக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நல்ல ஹோல்ஸ் இல்லைன்னா நம்ம சுவாசிக்கும் போது அந்த வாசனைலாம் வெளியே வராது. அதனால தான் இந்த மாதிரி வேஷ்டி துணி காட்டனில் இருந்ததை எடுத்துக்கிட்டேன். 5 பீஸ், நாங்கள் எங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கோம் இல்லைங்களா, 5 பீஸ் எடுத்திருக்கேன். இதில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நமக்கு தானாகவே ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்காக ஒரு நாட்டு வைத்தியம், கை வைத்தியம் தான். இதை நான் பார்த்தது தான், நீங்கள் நிறைய பேர் பார்த்துருந்து தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, தெரியாதவங்களுக்கு தெரியட்டும்னு சொல்லிட்டு தான் நான் இதை செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு, இது பாருங்கள் ஓமம், தெரியுதுங்களா ஓமம், ஒவ்வொரு துணிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் வச்சுக்கலாம். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் யூஸ் பண்ணணும். ஒருத்தர் சுவாசித்து வாசனை பார்த்து தான் இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு நாள் சுவாசிச்சிட்டோம்னா நல்லா மூந்து பார்த்துட்டோம்னா எடுத்து போட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணும்போது புதுசாக இந்த மாதிரி செஞ்சுக்கணும். திரும்ப இந்த மூட்டையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை தூர போட்டு இதை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாமான்னு பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி வேண்டாம். துணி தானே போனால் போட்டும், ஒவ்வொரு முறையும் புதுசாகவே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஒரு 4 கிராம்பு வச்சுக்கலாம். நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருள் தானே, இதில் செஞ்சு பார்த்தா என்ன தப்பு இருக்குது? அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்டி கற்பூரம், கட்டி கற்பூரம் இந்த டைமில் வாங்க முடியல இல்லை, அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக வில்ல கற்பூரம் இருக்கு இல்லைங்களா, அது இருந்தாலும் பரவாயில்ல, அது கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீலகிரி தைலம், இது வந்து ஒரு 2 டிராப் பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு இதுலேயும் ஒரு 2 சொட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன். 1 4 லவங்கம், 1 கட்டி கற்பூரம், 2 டிராப் வந்து நீலகிரி தைலம் விட்டுருக்கேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே இப்படி ஒன்றா சேர்த்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, என்கிட்ட வந்து கரை வச்ச வேஸ்டி தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு, சரி நமக்கு தானே, நமக்கு மிஞ்சினது என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கரை வச்ச வேஸ்டிலேருந்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக செய்யும் போதே அப்படியே எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா, இந்த வாசனை சுவாசிக்கும் போதே ஒரு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 5 பேர் இருக்கோம். இப்போ எங்கள் அம்மா பேர் பார்த்தீங்கன்னா ரேணுகா, அத்தை பேர் பார்த்திங்கன்னா ரத்னா. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் 6 போட்டால் யாரும் மாற்றி எடுத்துக்க மாட்டாங்க. அதனால் அம்மாக்கும் அத்தைக்கும் அப்படி அப்படியே தனியாக கொடுத்துட்டு போகிறோம், அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சுக்குவாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ரூமில் 3 பேரும் யார் மாற்றி எடுத்துக்கிறோமோ இல்லையோ எங்கள் வீட்டுக்கார் மாற்றி எடுத்துருவார். அதனால் பார்த்திங்கன்னா மார்க்கரில் அவர் இனிஷியலில் போட்டுற போகிறேன். அவர் பேர் சந்தோஷ், அதனால் எஸ்ன்னு போட்டிருக்கேன். என் பேருக்கும் என் பொண்ணு பேருக்கும் அவங்கவுங்க ஃபஸ்ட் லெட்டர் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே மூட்டை கட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் அழகாக க்யூட்டாக நம்ம 5 மூட்டையும் ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் பேர் பார்த்திங்களா லாவண்யா, உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எல் போட்டுட்டேன். என் பொண்ணு பேர் வந்து தர்ஷினி, டி போட்டாச்சு, அவருக்கு எஸ் போட்டாச்சு. 3 பேருக்கும் இப்போ கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இது ரெண்டும் அம்மாக்கும் அத்தைக்கும் கொடுத்துடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஓமம் தான், நீலகிரி தைலம், அதுக்கப்புறம் லவங்கம், கட்டி கற்பூரம், இது தான் வச்சுருக்கோம். இப்போயே வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று கூட இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. Thank you.